அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 21/3/2023 அமாவாசை திதி இரவு 10:53 வரை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:25 வரை, அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மந்த யோகம் மாலை 5:25 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை, நண்பகல் 12:00 முதல் மதியம் 1:00 வரை மற்றும் இரவு 7:00 முதல் 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் புதனும், மேஷத்தில் சுக்கிரனுடன் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவானுடன் சந்திரன். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? புனித நதிகளில் நீராட, முன்னோர்களை நினைத்து வழிபட, மூலிகை மருந்து தயாரிக்க, மருந்துண்ண, நோயுற்றோர் குளிக்க, அன்னம் ஆடை தானம் செய்ய, மூலிகை சேகரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன் முன்னால் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உன்னுடைய முதுகுக்கு பின்னால் சொல்லப்படும் சாதாரண வார்த்தைகள்தான் உன்னுடைய உண்மையான சான்றாகும். ஆமாங்க, அதனால தாங்க காரியம் ஆகணும்னு உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க இல்லைங்களா. அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் அடிமையாகவே மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் எந்தவித பலனும் இல்லாமல் உங்களை பற்றி விமர்சிக்கிறாங்க இல்லைங்களா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை பற்றி யதார்த்தமாக பேசுகிறாங்கல்ல ஒரு சிலர், அந்த கருத்துக்களை நீங்கள் எப்பயுமே உள்ளுக்குள்ளார வாங்கிக்கிட்டு ஏதேனும் உங்கள் மீது குறைகள் இருந்தாலும் அது தன்னைத்தானே செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு பகவானுடன் இன்னைக்கு இணைகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மதியத்திலிருந்தே நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எதிர்பார்த்த பணமும் இன்னைக்கு கைக்கு வரும். புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதனால் மனசுக்குள்ளார ஒரு சின்ன நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. பரவாயில்ல, நம்முடைய நேர்த்தி கடனெல்லாம் முடிச்சிட்டோம், நம்முடைய முன்னோர்களை நினச்சி நாம் வந்து வழிபட்டிருக்கோம், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்கள் ராசியில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அன்னதானம் ஆடை தானம்னு மற்றவங்களுக்கு நம்மாலான உதவிகளையும் செய்வோம்னு சில உதவிகரகமான தர்மகரமான காரியங்களையும் இன்றைக்கி நீங்கள் செய்து முடிப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் சரியாகுங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தில் முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் ஒரு பக்கம் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல, மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை அவங்க படிக்கட்டும், ஏன்னா அவங்க தான் படிக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, நிரந்தரமான இன்பமும் இல்லை, நிரந்தரமான துன்பமும் இல்லை. அதனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருந்து விடுவோம். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் பூக்களைப் போல புன்னகை பூத்து கொண்டே இருப்பீங்க. மற்றவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியமாக கேட்பாங்க, என்ன சார் உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையா, எப்போ பார்த்தாலும் சிரித்த முகத்தோடே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார நீங்கள் அடறத ஒருபோதும் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட பேசலாம். அந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி சுமூகமாக முடியும். பெரிய நிறுவனங்களோட ஏதாவது டைப் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலர் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். மனம் விட்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கு வீடு தேடி வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. அலுவலகத்திலையும் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி நிற்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மோது போராடு தோல்விகள் வரும், சூழ்ச்சிகளும் வரும், துரோகிகளும் வருவார்கள். இதெல்லாம் தான் வெற்றிக்கான வழிகளாகும். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை முறை துவண்டு விழுந்தாலும் தோல்வி அடைந்தாலும் ஒருபோதும் நீங்கள் தைரியத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் வரும், ஆனால் இதெல்லாம் சமாளித்து இதெல்லாம் தாண்டி போனால் தான் நாம் வெற்றிக்கனியை பறிக்க முடியுங்கிற சூட்சுமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள் தாங்க. இடைவிடாத உழைப்புக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பற்றி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கரன் யோகாதிபதியும் லாபத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தில் புதுசாக பங்குதாரர்கள் வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடையை மாற்றுறது அல்லது கடையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறது, புதுசுபடுத்துறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்குங்க. உத்தியோகஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. மூத்த அதிகாரிகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு சில விஷயங்களை இன்றைக்கி பேசுவாங்க. உங்களை நம்பி சில பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மனம் விட்டு பேசுவீங்க. ஒருவருக்கொருவர் புரிதலும் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் பொறுப்பாக படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எல்லாம் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, உறவு என்பது ஊஞ்சல் மாதிரி. அது சிலரை தாங்கும், சிலரை கீழவும் விழ வைக்கும். ஆனால் நட்பு என்பது பூமி மாதிரி, அது எல்லோரையும் தாங்கிக் கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நண்பர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் நீங்கள் தருவீங்க. நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடிப்போய் முதல்ல நிற்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. நன்றி மறவாத குணத்திற்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள், அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. அறகுறையாக நின்று போன பல விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு தேர்வு நேரம், எல்லாம் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களாலான பிரார்த்தனைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், அதில் நீங்கள் மும்முரமாக இருந்து கொண்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நல்ல விதத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வேலையாட்களோடு எப்போ பார்த்தாலும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலுப்பு, அதெல்லாம் இன்றைக்கி தீருங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லாயிருக்குங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. வேலை சுமை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள், சகோதரங்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பார்த்து கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அற்புதமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு திடீர் யோகத்தை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஓடும் தண்ணீரை போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள். ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீருடன் அழுக்குகள் சேராது, குப்பைகளெல்லாம் ஓரமாக ஒதுங்கிவிடும். ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. மனசுக்குள்ளார எந்த குப்பை குளத்தையும் வச்சிக்காமல் எல்லாத்தையும் ஒதுக்குப்புறமாக விட்டு தள்ளுறவங்க நீங்கள் தாங்க. ஒதுக்கி தள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. தண்ணீரை போல பாகுபாடு பார்க்காமல் எல்லோருக்கும் உதவக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:25 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:25 சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:25 வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. அதிக நேரம் கண் விழிப்பதை இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஏதாவது தவறான செய்திகள் அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பி மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடக்கூடாது. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்க இன்னைக்கு நம்பாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். போட்டிகளால் இன்னைக்கு கொஞ்சம் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சுமாராக தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களை யாராவது குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்திக்காமல் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கண்கலங்காமல் இருக்கலாங்க, கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல்லாம் இருக்கா, பிரேக்கெல்லாம் இருக்கா,
நம்ம வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டோமா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, மனிதனுக்கு இரண்டு கைகள் உள்ளன. ஒரு கை உணவு உண்பதற்கும் மற்றொரு கை அசுத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் ஆகும். ஆனால் இறைவனை வணங்கும் பொழுது எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்து குவித்துதான் இறைவனை வணங்குகிறோம். அதே போல் எல்லாருமே இந்த உலகத்தில் சமமானவங்க தான். யாருமே உயர்ந்தவங்க கிடையாது, தாழ்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரனும் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எட்டாம் இடத்துல சுக்கரன் ஒரு பக்கம் மறைஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் செலவுகள் உங்களை துரத்திக்கிட்டே தாங்க இருக்கும். ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்கள், கோர்ட்டு கேஸு, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அப்பாடா, இப்போ தான் எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஒன்று ஒன்றா நம்ம வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. ஆனாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே உங்களுக்கு லாபம் கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாமே விலகும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றியும் உண்டு. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி திடீர் யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தரையில் அமர்பவன் ஒருபோதும் தவறி விழமாட்டான். ஆமாங்க, பெரிய இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பெரிய பதவியில் போய் இருக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இருக்கிற இடத்துல நாம் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்கள கீழே தள்ளிட்டு நாம் போய் அந்த சேரில் உட்காரணும், நாம் போய் அந்த ஆசனத்தில் உட்காரணும், நாம் போய் அந்த பதவியை பிடிக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் ஆசைப்படவே மாட்டீங்க. இருக்கிறது போதும், இதை வச்சு நிம்மதியாக இருப்போமே அப்படின்னு யதார்த்தமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சந்திரன் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தை நோக்கி இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்கும். மதியத்துக்கு பிறகே நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறிடுவீங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாமே இன்றைக்கி வந்து சரியாகுங்க. அதே போல் பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதியும் வந்து போகுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. சில நுணுக்கங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. ஓ, இதுதான் டெக்னிக்கா அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அது மூலமாக புது வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலையாட்கள் சரியாக அமைய மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ தான் கொடுத்தாலும் அவங்களுக்கு நன்றி இருக்க மாட்டேங்குது. திடீர்னு வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிற பிரச்சனை இனிமேல் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட நல்லவங்க வந்து வேலைக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதி இன்றைக்கி சாதகமாக தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை அதிகரித்து கொண்டே போகுங்க.
புதன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்கிட்ட ஒரு சிலருடன் கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வீசப்படும் கற்களிலும் பேசப்படும் சொற்களிலும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் கற்கள் நம்முடைய உடலை காயப்படுத்துகின்றன, ஆனால் சொற்களோ நம்முடைய மனதையும் உயிரையும் காயப்படுத்துகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க இப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப அலட்டிக்கிறதே கிடையாதுங்க. அடுத்தவங்களை நாம் திருத்த போய் ரொம்ப அக்கறையாக நாம் வந்து ஆசையாக பேச போய் அதை அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நம்ம வேலையை இனிமேல் நாம் பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க. அதற்கு காரணம் நாலாம் இடத்துல இப்போ சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால தான் சிலதெல்லாம் இப்போ நீங்கள் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் நல்லதோ அப்படிங்கிற மாதிரி, இதை முன்னாடியே நாம் செய்திருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, நல்லதெல்லாமே நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போவீங்க, பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலிருந்து பிரசாதங்களும் இன்றைக்கி வந்து சேருங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றி அடையுங்க. ஆனால் சுக்கரன் மறைஞ்சு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகன செலவு, பராமரிப்பு செலவு ஏதாவது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆதரவாக சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் காலையிலேருந்து மாலை நேரத்துக்குள்ளார முக்கியமான விஷயங்களை முடிச்சுக்கலாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு நாள் முழுக்க ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எல்லா வகையிலுமே சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எங்கிருந்தாலும் நீயாகவே இரு, இல்லையென்றால் உன்னுடைய தனித்தன்மையை நீ இழந்து விடுவாய். ஆமாங்க, அதனால தாங்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதையை அமைச்சிக்கிட்டு நீங்கள் அதில் வந்து பயணம் செய்து கொண்டே இருப்பீங்க. அடுத்தவங்க பின்னாடி போகிற பழக்கம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. நாம் நாம இருப்போம், நாம ஏன் வந்து அடுத்தவங்க பின்னால் போகணும் அப்படின்னு. எங்கும் எப்பொழுதும் தனித்து நிற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், ஏதாவது அதிகாரிகளை சந்திக்கிறதோ அல்லது புது தொழில் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் ஏதாவது வாங்கிறதோ அல்லது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் ஏதாவது வாங்கிறதோ அல்லது பேங்க் லோனுக்கு முயற்சி செய்கிறதோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ஏதாவது சமாதானமாக பேசி முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து அதெல்லாம் தாய் பத்திரமெல்லாம் சரியாக இருக்கா அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும்.
எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் சாதகமாக இருக்கிறார், அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை பற்றி வீண் பழி சுமத்தினவங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்படிப்பட்டவங்க இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையானவங்க அப்படிங்கிறது அலுவலகத்தில் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிய வரும். அதனால் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். பழைய நண்பர்களையும் சந்திப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி. எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம். ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் முகத்துக்கு முன்னால் யாராவது கோபமாக பேசினாலும் கூட இப்பெல்லாம் அதை தாங்கிக்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. சும்மாவா ஏடரசனி உங்களுக்கு எவ்வளவு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குங்க? 30 செகண்டு கோபப்பட்டதுனால முழு வாழ்க்கையும் தொலைச்சவங்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் இப்பெல்லாம் ஆகிறது ஆகட்டும், ஆக வேண்டியதை பார்த்துக்கலாம், ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றையும் அனுசரித்து போகக்கூடிய அனுபவசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். தெளிவாக சில முக்கியமான முடிவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் முடியாத சில வேலைகளை எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. மேலதிகாரிகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் பூர்வீக சொத்து விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் பேசலாங்க. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லாத சில சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் இப்போ வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய உயர்கல்வி விஷயமாக அவங்க போக்களை நீங்கள் விட்டுறது நல்லது. அவங்க எது படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க போக்களை விட்டு பிடிங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பேராசை முடியும் இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது. புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடங்குகிறது. அன்பு இருக்கும் இடத்தில் எல்லாம் கிடைக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டுவீங்க. இந்த அளவுக்கு அதிகமாக காட்டுற அன்பு சில நேரங்களில் வந்து வேறு விதமாக போய் முடிஞ்சிருதுங்க. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்க பார்க்குறீங்க. அதிகமான அன்பு நாம் யார் மேலே வச்சாலும் அவங்களால் நமக்கு ஏமாற்றங்கள் தான் வருது. அப்படி இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக எதையும் செய்ய வேண்டாம், அளவோடு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் நண்பகல் 11:57 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அதே மாதிரி நண்பகல் 11:57 பிறகு உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் போய் உட்கார்றார். அப்படி இருக்கிறதுனால கடந்த சில நாட்களாக இருந்து வந்த முடியாத சில வேலைகள், தொய்வாக இருந்த சில வேலைகள்
அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பேச்சுவார்த்தை மூலமாக சில விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டலாம். அதனால் நண்பகலுக்கு பின்னர் எந்த புது முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இறங்கலாம், எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வேலையாட்களோடு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த அந்த சச்சரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். காலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் மதியத்து பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுபச்செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் நண்பகல் வரைக்கும் உங்கள் ராசியில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நேரத்தை நேர்த்தியாக நெய்யக்கூடிய விசைத்தறிகள் புத்தகங்கள் தான். அதே போல் மிகப்பெரிய போராட்டத்திற்கெல்லாம் காரணமாக இருப்பதும் புத்தகங்கள் தான். ஒரு மனிதனை அழகாக செதுக்கி வடிவமைப்பதும் நல்ல புத்தகங்கள் தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் புத்தகம் படிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. புத்தகங்களை படிப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையையும் தவறாமல் படித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் நண்பகல் 11:57 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கம்பீரமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், சோர்வும் கொஞ்சம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதாவது 5:25 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் 5:26 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். திடீர் பண வரவும் எதிர்பார்க்கலாம். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையிலையும் சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்ன பின்ன இருக்குது. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. குடும்பத்தில் உங்களை பற்றி சின்ன சின்னதாக விமர்சனங்கள் வரும். அது உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால அதை குடும்பத்தில் இருக்கிறவங்க பொறுப்பால் சொல்கிறாங்க. அதை போய் நீங்கள் வெறுப்பாக பார்த்துட்டு இருக்க வேண்டாங்க. பிள்ளைகளால் சின்ன சின்னதாக செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே நண்பகல் முதல் சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அமாவாசை அன்னைக்கு தானே தர்ப்பணம் தர முடியும். மற்ற நாட்களில் தர்ப்பணம் தர முடியுமா? எல்லா நாட்களுமே அமாவாசை தான். அது எங்கங்க? அந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. அந்த கோவிலில் என்னைக்கு போனாலும் சூரியன் சந்திரன் முன்னால் உட்கார்ந்து நீங்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்துட்டு வரலாங்க. ஏற்கனவே அமாவாசை தர்ப்பணம் விடுபட்டிருந்தாலும் அல்லது வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருந்து எல்லாத்தையும் மறந்து சிலதெல்லாம் தர்ப்பணம் செய்ய முடியாமல் திதி கொடுக்க முடியாமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குங்க. இங்கே வந்து இதை வந்து நித்திய அமாவாசை க்ஷேத்திரம்
அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சிதம்பரத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது. சிதம்பரத்தில் இருக்கா? நான் எத்தனை முறை வந்து நடராஜ பெருமானை சென்று தரிசனம் பண்ணியிருக்கேன், தில்லை காளியையும் நான் வந்து வணங்கியிருக்கனே, சிதம்பரத்தில் தான் அந்த கோவில் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறீங்களா? சிதம்பரம் டவுன்லேயே தான் இருக்குது, தில்லை நடராஜ பெருமானுடைய கோவிலுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது சிதம்பரம் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒர் 3 கிலோமீட்டரில் தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்குங்க. அருள்மிகு அனந்தீஸ்வரர் திருக்கோவில், ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவிலில் தான் அந்த அதிசயம் நடந்து கொண்டே இருக்குதுங்க. நித்திய அமாவாசை க்ஷேத்திரம், அதனால் தினந்தோறும் வந்து இங்கே வந்து அமாவாசைக்குரிய சில இதெல்லாம் வந்து இங்கே வந்து செய்து கொள்ளலாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவபெருமானை வணங்கினோம்னா நம்முடைய முன்னோர்களால் ஏற்பட்ட பாவங்கள் சாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. ஆமாங்க, அதாவது திருப்பார்கடலில் வந்து திருமால் அழகாக துயில் கொண்டிருக்கிறார், அவருடைய எடை திடீர்னு அதிகமாகுது. உடனே அவரை சுமந்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் வந்து என்ன சுவாமிகளே அப்படின்னு கேட்குறார். இப்போ சிலருக்கெல்லாம் வந்து பூரிப்பால் உடம்பெல்லாம் ஊதிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பெருமாள் வந்து அப்போ சொல்கிறார், தில்லை நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்தேன், அதனால் எனக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் உடம்பில் எடை கூட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதை நானும் பார்க்கணும் அப்படின்னு அனந்தனாகிய அதாவது ஆதிசேஷன் வடிவில் இருக்கக்கூடியவர் கேட்கிறார். உடனே பூமியில் வந்து அழகாக பிறக்கிறார், அதாவது மனித முகத்தோடும் பாம்பு உடலோடும் வந்து பிறக்கிறார். ஆதிசேஷன் வந்து அனந்தனாக இங்கே வந்து பிறக்கிறார். பிறந்து கடுமையாக தவம் செய்கிறார். புற்று மண் இருக்கு இல்லைங்களா, அந்த புற்று மண்ணை எடுத்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை தினந்தோறும் வணங்கி கொண்டே இருக்கிறார். அந்த புற்று மண்ணால் சிவபெருமான் அப்படிங்கிறது ஒரு சில ஸ்தலங்களில் மட்டும்தான், இங்கே வந்து அந்த மாதிரி வந்து புற்று மண்ணாலேயே அந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப பழமையான திருத்தலமாக இருக்குதுங்க. அந்த மகான் வந்து அதாவது மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ அனந்தேஸ்வரருக்கு அவருக்கு வந்து தினந்தோறும் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார். அனந்தீஸ்வரர் அப்படின்னாலே வந்து அனந்தன் அப்படின்னாலே வந்து ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் தான் அந்த மாதிரி வந்து இங்கே வந்து பிறக்கிறார். பதஞ்சலி முனிவராக வந்து பிறக்கிறார். பிறந்து எல்லாமல்ல சிவபெருமானுடைய தில்லை நடராஜ பெருமானுடைய அருள் ஆசி அவருடைய ஆனந்த தாண்டவத்தை எப்போ பார்க்க முடியும்னு தெரியலையே அப்படின்னு கடுமையாக தவம் இருந்து பூஜை செய்து கொண்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்பொழுது தை அமாவாசையில் அதாவது தில்லை நடராஜ பெருமானுடைய தரிசனம் வந்து ஸ்ரீ பதஞ்சலி முனிவருக்கு அழகாக கிடைக்கிறதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் இந்த கோவில் போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை பார்த்திங்கன்னா அதாவது யோகங்களை தரக்கூடிய யோக சண்டீஸ்வரராக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. அதனால் வந்து ஏகப்பட்ட விசேஷங்கள் ராஜயோகம் எல்லாமே இங்கே அனுபவிக்கலாம். யோக சூத்திரங்கள்லாம் இங்கே வந்து பதஞ்சலி முனிவர் வந்து நிறைய எழுதியிருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கும் கூட இந்த ஆசனங்கள் யோகாசனங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தூண்களில் கூட அந்த யோகாசனத்தோட சில முத்திரைகள் எல்லாமே பதிக்கப்பட்டிருக்குங்க. ராஜசண்டீஸ்வரரையும் இங்கே சென்று நீங்கள் தரிசனம் செய்யலாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நடராஜ பெருமான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரர் கோவிலில் பார்த்திங்கன்னா இரவில் வந்து தில்லை நடராஜ பெருமானுடைய அர்த்தஜாம பூஜை பார்க்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ அனந்தீஸ்வரருடைய உச்சிக்கால பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதனால் சிதம்பரத்திலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ அனந்தீஸ்வரர் ஆலயம் சென்று தரிசனம் செய்வோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.